වර්ජනීයදාරි සංගමය අනුමාන කරන්නේ අඩුතරමින් මේ වන විට කොරෝනා අසාධිතයන් 500ක් පමණ සමාජයේ ඇති බවයි. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கணிப்பின்படி இலங்கையில் சுமார் 500 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சமூகத்தில் 19,000 பேருடன் தொடர்புகளை பேணியிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவ்வாறானவர்களை உடனடியாக இனங்கண்டு இனியோரை போன்று உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது அத்தியாவசியமாகும். அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அனைவரும் இணக்கம் தெரிவித்தமைக்கமைய சமூக இடைவெளியை பேணுவதன் முக்கியத்துவம் இதுவேயாகும். சுகாதார அமைச்சினால் April 4 முதல் 11 வரை இந்த வைரஸ் பரவல் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் அனைவரும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும். இதன் காரணமாக என்னால் முன்வைக்கப்படும் பின்வரும் யோசனைகளை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றேன். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அரசு மற்றும் தனியார் சுகாதார சேவைகளை ஒன்றிணைத்து செயற்படும் வகையில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் ஒருங்கிணைப்பின் கீழ் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதன் மூலம் கூடியளவு சுகாதார சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும். தனியார் வைத்தியசாலைகளில் இலவசமாக பரிசோதனைகளை செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு அதற்கான கட்டணத்தை அரசாங்கத்தின் மூலம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது தொடர்பில் பொதுவான ஒரு வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக உடனடியாக உரிய தரப்பினருடன் கலந்துரையாட வேண்டும். மருத்துவ பரிசோதனைகளுக்காக உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு அரசு மற்றும் தனியார் சுகாதார துறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். முகக்கவசம் மற்றும் வென்டிலேட்டர்ஸ் என்பவற்றை கொள்வனவு செய்தல் மற்றும் இலங்கையில் தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல். வைத்தியசாலைகளில் கட்டில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தல். ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் பிற்படப்பட்டுள்ளதால் அதற்காக கொள்வனவு செய்யப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் ஜப்பானில் உள்ளன. அவற்றில் குறிப்பிட்டளவை இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது தொடர்பில் ஆராய வேண்டும். நான் இது தொடர்பில் இலங்கையில் உள்ள ஜப்பான் தூதுவரிடம் கலந்தாலோசித்திருக்கின்றேன். இந்திய மற்றும் இலங்கை பிரஜைகள் கடற்பிரதேசத்தில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது நெருங்கி செயற்படுவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி ஆராயப்பட வேண்டும். சிங்கள தமிழ் புத்தாண்டு, உயிர்த்த ஞாயிறு மற்றும் ரமலான் பண்டிகை தொடர்பாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள பாதுகாப்பு வேலை திட்டங்கள் தொடர்பில் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பவையே என்னால் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படும் யோசனைகளாகும். இதேபோன்று புரிதொரு காரணம் பற்றியும் அவதானம் செலுத்த விரும்புகின்றேன். நாடளாவிய ரீதியில் மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருந்து என்பவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் சில பிரதேசங்களில் தற்போதும் அந்த வேலை திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த வேலை திட்டத்தை மேலும் வலுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேலை திட்டத்தில் பல்பொருள் அங்காடிகள் மாத்திரமன்றி சிறு விற்பனை நிலையங்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன். அதேவேளை ஊபர், பிக்மி போன்ற சேவைகளையும் இணைத்துக் கொண்டால் நாட்டில் உள்ள முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கான ஒரு நிவாரணமாக அமையும். எமது நாடு அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் சுகாதார சேவை, பாதுகாப்புத் துறை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுடன் தொடர்புடையோர் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் பொறுப்புடனும் தமது கடமைகளை நிறைவேற்றுகின்றனர். அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதன் மூலம் எம்மால் திருப்தியடைய முடியாது. அவர்களுடைய சுகாதார நலன்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். இந்த துறையினர் பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்தால் நாடு மிகவும் பாரதூர தன்மைக்கு முகம் கொடுக்கும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சவாலுக்கு முகம் கொடுப்பதற்காக ஏனைய நாடுகளில் விசேட சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அதேபோன்று இலங்கையிலும் புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே எனது யோசனையாகும். இதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி எந்தவித நிபந்தனையுமின்றி ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றது. ஆண்டுவ கண்ணா சியலு பியவர சதா கொந்தேசி விரைத்தவ எக்ஸாத் ஜாத்திக பக்ஷ சகாய தாக்குவ நபாவ மம நெவதாத் பிரகாஷகரான்ட கேம்.